ஹாய் வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ். லலிகால பார்சலோனாவுக்கும் ரியல் சோசியடாட்டுக்கும் நடந்த அற்புதமான மேட்சோட ஃபுல் டைம் தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்சலோனோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியல் சோசியடாட்டோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த 4 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்து போயிருக்காங்க, 1 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. பார்சலோனா ரியல் சோசியடாடோ இதுக்கு முன்னாடி முதல்ல கடந்த 4 போட்டி எடுத்து பார்த்தோம்னா பார்சலோனா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 1 போட்டி டிரா ஆயிருக்கு, 1 போட்டியை ரியல் சோசியடாட் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப மேட்சோட ஃபேக்ஸ் பார்த்தலாம். பார்சலோனாவை பொறுத்த வரைக்கும் ரியல் சோசியடாட் கூட பார்சலோனோட ஹோமான கேம்ப் நூல இது வரைக்கும் 18 மேட்சா வந்து தோக்காம அன்பீட்டன் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 18 மேட்ச்ல வந்து மொத்தமா 51 கோல் அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு ஆவரேஜா 2.8 கோல்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் சோசியடாட் பார்சலோனோட ஹோமான கேம்ப் நூல கடைசியா எப்ப பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1995 தான் வந்து ஒரு மேட்ச் டிரா பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. பார்சிலோனாவோட சூப்பர் ஸ்டாரான லியோனல் மெஸ்ஸி இது வரைக்கும் ரியல் சோசியடாட் கூட எல்லா காம்படிஷன்லயும் சேர்த்து 8 மேட்ச் விளையாடி 8 கோல் அடிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த சீசன்ல 27 கோல் அடிச்சிட்டாரு. லாஸ்ட் சீசன் ஒட்டு மொத்தமாவே வந்து அவர் 26 கோல் தான் அடிச்சிருந்தாரு. சோ ஆல்ரெடி வந்து ஒரு கோல் லீடிங்ல வந்து போயிட்டு இருக்கிறதுனால அவர் இருக்கிற ஸ்பீடுக்கு வந்து எங்க போவாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். லூவிஸ் பாரஸ் இன்னொரு பக்கம் பார்சலோனாவோட ஹோம்ல இது வரைக்கும் 13 மேட்ச் விளையாடி 13 கோல் அடிச்சு கொடுத்திருக்காரு. சோ லியோனல் மெஸ்ஸியும் லூவிஸ் பாரஸும் கண்டிப்பா கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பார்சலோனாவோட ஹோமான கேம்ப் நூல மேட்ச் நடக்கிறதுனாலயே நம்ம ஊர் திருவிழா மக்கள் எப்படி ஜெய ஜெயன்னு கூடுவாங்களோ அதே அளவுக்கு தான் அங்கேயும் கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 81,000 பேர் வந்து இந்த மேட்ச் பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஆட்டத்தோட 7வது நிமிஷத்துல ரியல் சோசியடாட் பிளேயரான கார்லஸ் வீலா அப்படிங்கிற பிளேயரை வந்து பார்சலோனா பிளேயரான அல்காசர் அப்படிங்கிற பிளேயர் வந்து டேக்கிள் பண்ண காரணத்தினால அவருக்கு ஒரு எல்லோ கார்டை கொடுத்துட்டாங்க. ஆட்டத்தோட 17வது நிமிஷத்துல யோடி ஆல்பா அப்படிங்கிற பிளேயர் வந்து நவாஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து நெட்வொர்க் பண்ணாரு. நெட்வொர்க்னா வந்து இப்ப காவா மாதிரி காலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, பாலை வந்து அந்த கேப் மூலமா எடுத்துட்டு போறதுதான் வந்து நெட்வொர்க். அது நூட் மார்க் நெட்வொர்க் எப்படி வேணா உங்க இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அற்புதமா பாலை எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா வந்து லியோனல் மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணாரு. லியோனல் மெஸ்ஸி ஒரு 30 யார்ட்ஸ்ல இருந்து ஒரு அற்புதமான ஷாட்டை வந்து பாட்டம் ரைட் கார்னர்ல அடிச்சு பார்சலோனா 1 ரியல் சோசியடாட் 0 அப்படிங்கிற சூப்பரான லீட வந்து வழக்கம் போல பார்சலோனாவுக்கு கொடுத்துட்டாரு. ஆட்டத்தோட 37வது நிமிஷத்துல பார்சலோனாவுக்கு இன்னொரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அல்காசர் அப்படிங்கிற பிளேயர் வந்து சூப்பரா வந்து பேக்கில வந்து லூயிஸ் பாரஸ் அப்படிங்கிற பிளேயர்கிட்ட கொடுத்தாரு. லூயிஸ் பாரஸ் அடிச்ச பால சூப்பரா வந்து ரியல் சோசியடாடோட கோல் கீப்பரான ரூலி அற்புதமா சேவ் பண்ணிட்டாரு. பட் இந்த வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்தின மெஸ்ஸி ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். பால் வந்து அவர் கார்ல பட்டு உள்ள கோலுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பார்சலோனா 2 ரியல் சோசியடாட் 0. ஆட்டத்தோட 41வது நிமிஷத்துல போன தடவை எப்படி வெளில கார்லஸ் வியா வந்து அல்காசரை வந்து டேக்கிள் பண்ணி எல்லோ கார்டு வாங்கினாரோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல அல்காசர் வந்து இந்த தடவை கார்லஸ் வியா வந்து டேக்கிள் பண்ணி நானும் ஒரு எல்லோ கார்டு வாங்கிறேன் பாரு அப்படின்னு இவரும் வாங்கி போயிட்டாரு. ரொம்பவே பரபரப்பா மேட்ச் போயிட்டு இருந்தது. பார்சலோனா 2 கோல் லீடிங்ல இருந்தாங்க. அந்த சமயத்துல ஆட்டத்தோட 42வது நிமிஷத்துல இனிகோ மார்டினஸ் அப்படிங்கிற ரியல் சோசியடாட் பிளேயர் ஒரு அற்புதமான ஹேமர் ஷாட்டை வந்து அடிச்சாரு. பார்சலோனாவோட கோல் கீப்பர் அதை எவ்வளவு தடுக்க முயற்சித்தும் அவர் உடம்புல பால் பட்டு உம்டிட்டி அப்படிங்கிற டிஃபெண்டர் உடம்புலயும் பால் பட்டு கோல் உள்ள போயிடுச்சு. இப்ப ரியல் சோசியடாட் 1 பார்சலோனா 2. ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்த மேட்ச்ல ஆட்டத்தோட 44வது நிமிஷத்துல ரியல் சோசியடாட் சரியாவே டிஃபெண்ட் பண்ணாத காரணத்தினால பால வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்தின லியோனல் மெஸ்ஸி ஒரு சூப்பரான கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு. அல்காசர் அப்படிங்கிற பிளேயர் வந்து நெய்மாருக்கு பதிலா வந்திருந்தாரு. அவருக்கு பால சூப்பரா வந்து லியோனல் மெஸ்ஸி பாஸ் பண்ணாரு. நெய்மார் செய்யற வேலையை இன்னைக்கு அல்காசர் செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான கோல் அடிச்சு பார்சலோனா 3 ரியல் சோசியடாட் 1 அப்படிங்கிற சூப்பரான லீட் வந்து பார்சலோனா கொடுத்துட்டாரு. பார்சலோனா ஒரு கோல் அடிச்ச உடனே பார்சலோனா டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டு தூங்க போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆட்டத்தோட 45வது நிமிஷத்துல வில்லியான் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஒரு அற்புதமான பாச வந்து ஜாவியர் அப்படிங்கிற பிளேயர் கொடுத்தாரு. ஜாவியர் ஈஸியா ஒரு கோல் அடிச்சு ரியல் சோசியடாட் 2 பார்சலோனா 3 அப்படிங்கிற நிலைமையில சூப்பரான வந்து கோலை வந்து ரியல் சோசியடாட் அடிச்சு கொடுத்துட்டாரு. பார்சலோனா டிஃபென்ஸ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்ல அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே மட்டக்கரமான ஒரு டிஃபெண்டிங் தான் இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே என்டர்டைன்மெண்டா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்சலோனா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி 3 கோல் அடிச்சிருந்தாலும் அவங்களோட டிஃபென்ஸ் சரியா இல்லாத காரணத்தால ரியல் சோசியடாட் வந்து 2 கோலை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுல பார்சலோனா 3 ரியல் சோசியடாட் 2. செகண்ட் ஹாஃப்ல வந்த உடனே ஆட்டத்தோட 49வது நிமிஷத்துல இல்லரா மெண்டி அப்படிங்கிற பிளேயர் வந்து மெஸ்ஸியை வந்து ஃபவுல் பண்ண காரணத்தினால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு தரப்பட்டது.
ஆட்டத்தோட 52வது நிமிஷத்துல கார்லஸ் வேலா அப்படிங்கிற பிளேயரை எடுத்துட்டு அந்த இடத்துல கேனல்ஸ் அப்படிங்கிற பிளேயரை உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த டாக்டிக்கல் சுவிட்ச் செஞ்சதன் மூலமா தங்கள் டீமுக்கு எதனா ஒரு கோல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க மேனேஜர் இப்படி ஒரு டாக்டிக்கல் சுவிட்ச்ல ஈடுபட்டு இருந்தாரு. ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்த மேட்ச்ல ஆட்டத்தோட 68வது நிமிஷத்துல லூயிஸ் வாரஸ் அவரோட கூலை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். ரெஃபரி கூட வந்து தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபட்டதுனால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு தரப்பட்டது. இந்த இன்சிடென்ட் அப்புறம் ரெண்டு டீமும் எவ்வளவு போராடி பார்த்தும் எவ்வளவு டாக்டிக்கல் சுவிட்ச் எல்லாம் ஈடுபட்டாலும் ரெண்டு டீமுக்குமே மேற்கொண்டு எந்த கோலுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். பார்சலோனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க விளையாடினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே மோசமா இருந்ததுதான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெஸ்ஸி என்னதான் வந்து சூப்பரா விளையாடினாலும் அவங்களோட டிஃபென்ஸ் சரியா இல்லனா கண்டிப்பா வந்து பார்சலோனாவோட ஜெயிக்கவே முடியாது. இந்த டிஃபென்ஸ் வச்சு கண்டிப்பா அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல யுவென்டஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னு வந்து பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணாதான் அவங்க வந்து யுவென்டஸ் வந்து பீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லனா யுவென்டஸோட ஃபார்வர்ட் லைன் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால இவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரியல் சோசியடாட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இன்னைக்கு செஞ்ச பர்ஃபார்மன்ஸ் நினைச்சு அவங்க ரொம்பவே பெருமைப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். பார்சலோனா மாதிரியான பெரிய டீம் கிட்ட வந்து அவங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு சூப்பரான விஷயம். பட் இருந்தாலும் அவங்க மேற்கொண்டு இதே அளவுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தொடரணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்சலோனாக்காக ரெண்டு கோல் அடிச்சு கொடுத்து அவங்க டீம் வந்து சூப்பரா ஜெயிக்க வச்ச லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கறது தான் நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச். பார்சலோனாவோட ஃப்ரண்ட் த்ரீ ஆன லியோனல் மெஸ்ஸி, லூயிஸ் வாரஸ், நெய்மார் இவங்க மூணு பேருமே வந்து நல்ல சூப்பரான டேலண்ட் வாய்ந்த பிளேயர்ஸ் தான். பட் என்னன்னு தெரியல சமீப காலமா வந்து இவங்க வந்து சஸ்பென்ஷன், எல்லோ கார்டு மாத்தி மாத்தி வாங்கிட்டே இருக்காங்க. இதனாலேயே வந்து அவங்க கேம்ல வந்து அவங்களால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இவங்க வந்து இப்ப இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நெய்மார் வந்து சஸ்பென்ஷன் காரணமா விளையாடல, எல் கிளாசிகோ வர வருது. இவங்க மூணு பேர்ல வந்து நெய்மார் இந்த மேட்ச் விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. லூயிஸ் வாரஸும் லியோனல் மெஸ்ஸியும் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. ஏன்னா அவங்க மேல வந்து நிறைய பிரஷர் இருக்கும். இதே அளவுக்கு வந்து போரான டிஃபென்ஸ் வச்சுட்டு இவங்க எப்படி ரியல் மேட்ரிட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கிளப் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி அவங்களோட மேனேஜரான லூயிஸ் என்ரிக்கே இந்த சீசன் விட்டு போக போறாரு, அவர் மேலயும் நிறைய பிரஷர் இருக்கு. கண்டிப்பா வந்து அவர் சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து பார்சலோனாவை எக்ஸிட் ஆக வச்சுட்டாருன்னா இந்த சீசனை விட்டு அவர் வெளியே போகும்போது கண்டிப்பா ஒரு கெட்ட பேரோட தான் போவார் அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.